தாமோதரன் சமையல். இன்னைக்கு சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். உப்பு நார்மல் வாட்டர் தான். சுடு தண்ணி தேவையில்லை, ஆயில் எதுவுமே தேவையில்லை. எப்படி சாஃப்டாக செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக எல்லாரும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிப்பாங்க, சுடு தண்ணி, அப்புறம் பால் கூட ஊற்றி பசைஞ்சுப்பாங்க. நான் வந்து வெறும் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்னு காமிக்கிறவங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்செடுக்கலாம். இதே மாதிரி இப்படி சாஃப்டாக நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இது காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய். இப்போ இது வந்து நம்ம ஊற வைக்க விடுறதே இல்லை, உடனே பண்ணிட வேண்டியது தான், சாஃப்டாக இருக்கும். சரி இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி உருட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்தளவு உருட்டிட்டு இதை நான் இப்படி ஒரு மடக்கி மடிச்சுட்டு இப்படி ஒன்று மடிச்சுக்கணும். இப்போ வந்து இது ரவுண்ட் ஷேப்பில் வர்றதுக்காக இதே மாதிரி இபர் மேக்ஸ் மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருந்தாலும் போல அதை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணலாம், அல்லது ஒரு கத்தியை வச்சுட்டு அப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துட்டு அடுத்த சப்பாத்திக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பேன் சூடாயிடுச்சு. இப்போ பேன் வந்து சூடாயிடுச்சு. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சாஃப்டாக இருக்கும். அப்படியே 3 வரல் அப்படியே பிச்சிடலாம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. எப்படி சாஃப்டாக வந்துருக்கு பார்த்தேன்.